மத்திய அரசோட ஒன்றிய அரசோட கொள்கையே வந்து அதை பிரதிபலிக்கிறார் அதுதான் ஒன்றிய அரசு வந்து போன பதினேழு எட்டு பதினேழு பத்தொம்போது ஏழில் நம்ம மாலை முரசிலே இந்த விவாதம் பண்ணியிருக்கோம் எப்போன்னா அப்போ தான் அறிவித்தது அதாவது இந்த இது வந்து இது போட்டது மின்சார இதில் அன்னைக்கு இதில் நானும் கலந்துக்கிட்டேன் அன்றைக்கி அப்போயே நம்ம இதில் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அவர் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் தமிழ்நாடு மது செந்தில் பாலாஜி அவர்கள் இருபத்தெட்டு கடிதம் இருந்து வந்திருக்கு நேர்த்தியாக ஆகணும்னு ஏத்தலைன்னா என்ன அப்படின்றத வந்து ரொம்ப அது அதனுடைய மீனிங்கை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மானியம் வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வந்து வரா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் அதுவும் மானியம்தான் ஆத்ம நிர்பன் அப்படிங்கிற ஸ்கீமில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி கிடைக்காது இந்த இப்போ நான் இன்றைக்கி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பணமும் வராது சென்ட்ரல் ஒ ஒன்றிய அரசுலேருந்து வராது வராதுங்கிறத அவங்க தெளிவாக இருபத்தெட்டு கடிதத்தில் பல கடிதத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது காரணம் பதினேழில் உதயமின் திட்டத்தில் இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தால் கூட இது வந்து க இதில் போயினதுனால ஒன்றிய அரசு வந்து இது மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன நீட்லேருந்து எல்லா விஷயமும் இந்த உணவு பாதுகாப்பு மசோதா சொன்னது வர எல்லாத்துலேயும் எல்லா ஸ்டேட்டையும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தை உட்பட மாநிலங்கள் வந்து நிதி நிலைமையில் இருக்க இருக்கக்கூடாது ஒரு அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட எட்டு வருஷமாக இருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த மின்சாரம் வந்து இது பண்ணுறாங்க இவங்களால் சில விஷயத்தை சொல்ல முடியல மாநில அரசால் இன்னும் சில விஷயத்த சொல்ல முடியல அதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம்னாக்க தெரியும் ஏன் அப்படின்னாக்க இந்திய அரசியல் சட்டம் முதல் அரசியல் சட்டம் திருத்தினது தமிழ்நாட்டால் என்னத்தினால இடஒதுக்கீடு இருக்குது அப்போ அந்த மாதிரி மாறி மாநிலம் வந்து இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் எல்லா பேராமீட்டர்லேயும் முன்னேறி இருக்குது அப்போ மின்சாரத்துலேயும் முன்னேறி இருக்குது அது வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறதா இருந்தாலும் நூறு யூனிட் கொடுக்குறதா இருந்தால் இன்றைக்கி அதுதான் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் அமல்படுத்தியிருக்காரு இன்றைக்கி குஜராத்தில் அமுல்படுத்துகிறாரு அப்போ பஞ்சாபில் அமல்படுத்துகிறாரு குஜராத்தில் நாளைக்கு பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்போ மின்சாரங்கிறது வந்து ரொம்ப அவசியமானது இவங்க என்னென்னத்தில் வந்து ஒன்றிய அரசு குறை வச்சிருக்கு அப்படின்னாக்கா மானியம் கொடுக்கறது கிடையாது ஆத்ம நிர்பரன் திட்டத்தில் உள்ளது அது இல்லாமல் ரூரல் எலக்ட்ரிக்கல் பவர் கார்பரேஷன் அண்டு பவர் ஃபைனான்ஸு அதுலேருந்து லோன் தர முடியாது ரிசர்வ் பேங்க் லோன் தர முடியாது இப்படிங்கிறதெல்லாம் என்ன உதயத்திட்டத்தில் முக்கியமானது எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கடனை நாங்கள் வந்து இந்த கடனை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் உதயத்திட்டத்தில் கையெழுத்து போட்டது அது ஒழுங்காக ஏற்றுக்கலை ஏற்றுக்காத மட்டும் இல்லாமல் எந்தெந்த விதத்துலலாம் கடன் வரும் மானியம் வருமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்போ மாநில அரசு என்ன கேட்குதுன்னா ஆறு பர்சன்ட் எங்களுக்கு வருஷத்துக்கு ஏற்றிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கு அந்த தான் இப்போ போயிட்டுருக்கு இந்த நம்ம அதுதான் கேட்குறது ஆறு சதவீதம் வரை உயர்த்த சொல்லி மத்திய அரசு கேட்கிறது இது மேலும் சாமானியர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துமா ஆமா நிச்சயமா ஏற்படுத்தும் நீங்க வந்து இன்னொரு மாநில அரசு செய்ய வேண்டியது தான் சார் இந்த குறைஞ்ச விலையை ஏற்று ஆட்சி பண்ண கிடையாது அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த ஒரு கோடி சொச்சால் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த விஷயத்த குறிப்பாக எங்கே வந்து மாநில அரசுக்கு வந்து கெட்ட பேர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூறு யூனிட்டுக்கு மேலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதும் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இது வந்து இந்த ரெண்டாவது மாதம் பில்லு வரும்போது தான் வந்து எதிர்ப்பு ஜாஸ்தியாக வரும் அது வர வந்து தெரியாது இன்னைக்கு ஏற்றுனதே பல பேருக்கு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு ஏற்றிருக்காங்க இன்றைக்கி ஏற்றிருக்காங்கன்னா இன்னைக்கு இன்னிலேருந்து அந்த யூனிட் அந்த சார்ஜ் வந்து ஏறும் வரப்போகிறது வந்து இன்னும் ஒன்றரை மாதம் ஒரு கொஞ்சம் பேருக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு இருபது நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பேருக்கு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் ஏன்னா பில்லு வர்ற சைக்கிள் அப்போ அந்த பில் வர்ற சைக்கிளில் நான் வந்து இந்த தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் கேட்டுக்கிறது நானூறு யூனிட்டில் உள்ளதை ஜாக்கிரதையாக குறைக்கணும் ஐநூறு யூனிட்டில் தான் ரொம்ப குறைக்கணும் ஏன்னா ஏற்கனவே தப்பு நடந்துடுச்சு ஐநூறு யூனிட் வர யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஸ்ட்ரூவா வரும் முன்னாடி பழசு நேற்று வர அது வந்து ஆயிரத்தி ஒன்று ஆகிடுச்சினாலே எழுநூற்றி சுட்சி ரூபா ஏறிடும் ஒரே யூனிட்டுக்கு அவ்வளோ ஏறிடும் அப்போ அந்த இடத்த ஸ்லாபை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும் அந்த நானூறு யூனிட்டும் ஐநூறு யூனிட் இது தான் நம்ம வந்து மாநில அரசுக்கு வைக்கிற கோரிக்கை மற்றதெல்லாம் கூட நமக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒன்றிய அரசில் நீங்கள் வந்து உள்ள விஷயத்தை பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லலைன்னா இது முழுக்க ஃபயர் வந்து மாநில சொல்லுவாங்க இதில் தெளிவாக எடுத்து சொல்றதுன்றது ஒரு காரணம் இருக்கட்டும் ஆனால் எடுத்து சொன்னாலும் எடுத்து சொல்லலைனாலும் உயர்த்திட்டோம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை தான் நம்ம மக்களுக்கு விளக்க போகிறோம் அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ கேட்கக்கூடியது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுன்றது யாருக்கிட்ட இருக்கு ஆ நிரந்தர தீர்வு நிச்சயமா ஒன்றிய அரசிட்ட இல்லவே இல்லை ஏன் இல்லைன்னா நெருக்கடி கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கு மாநில ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் சுற்றுச்சூழலையும் இதில் பார்க்கணும் நிலக்கரியை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இதில் முக்கியமான ஏற்கனவே ஒரு செய்தியை விட்டுட்டேன் எது நிலக்கரியை வந்து தனியார்ட்ட தான் வாங்கணுன்றதை வந்து ஒரு ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து இருக்குது அதுவும் யார்கிட்ட வாங்கணும் எவ்வளோ உயர்த்தி வாங்கணுன்றதை வர சொல்கிறாங்க குறைச்சி இல்லை உயர்த்தி வாங்கணுன்ற அளவுக்கு அது அந்த அந்த நெக்ஸஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ என்ன செஞ்சுருக்கணும் என்ன செய்யணும் நிமி அப்படின்னாக்க எந்த அளவுக்கு சோலாரையும் காற்றாலையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்துறீங்களோ அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்த குறிப்பாக ஐநூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற வீடாக இருந்தாலும் சரி அவர் சொல்கிற வந்து இது எம்எஸ்எம்இ எல்லாவாக இருந்தாலும் சரி அதை தாண்டி உள்ள பயன்படுத்துகிற அத்தனை பேரும் ஏன்னா எந்த நிலக்கரி நீங்கள் வச்சு ஒரு ஒரு யூனிட் ஒரு ஒரு மெகாவாட்டு ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம்தான் நஷ்டத்துக்கு என்ன பதில் சார் நஷ்டம் வந்து ஒன்றிய அரசு தான் சார் காரணம் அதில் எந்த மாற்றமே கிடையாது சார் நிர்வாக சீர் இருக்கா இருக்குது ரெண்டு இந்த திமுக அரசு இவ்வளோ தப்பு பண்ணிடுச்சா தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல மறுக்ககல அதெல்லாம் இப்போ இங்கே மேட்ரே கிடையாது ஒன்றிய அரசு கொள்கை முடிவு எடுக்கணுமா வேண்டாமா இப்போ அவருடைய பிராண்ட் பண்ணதில் குஜராத்தில் அந்த ஒரு வாய்க்காலில் மேலே வந்து இப்போ இது சோலார் வச்சு அதுதான் வந்து சோலார்னு சொன்னாங்க இன்றைக்கி எட்டு வருஷத்தில் எவ்வளோ சோலார் வந்திருக்கணும் எவ்வளோ வந்திருக்கணும் வந்திருக்கணும்ல இல்லை இல்லை இப்போ என்ன செய்யணும் சார் மக்களோட நெருக்கமாக இருக்கிறது ஒன்றிய அரசு கிடையாது சார் அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு மட்டும் நல்லா இருக்கணும் அதுக்கு அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எட்டு வருஷமாக இப்போ நம்ம வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட மக்களுக்காக தான் நம்ம வந்து இந்த மாநில நிதியமைச்சரையோ அல்லது மாநில மின்சார அமைச்சரையோ நம்ம இந்த விஷயத்துக்காக கேட்குறது என்னென்னா நம்ம கொள்கை முடிவு எடுத்து வெளில தெளிவாக கொண்டு சொல்லுங்கள் ஐநூறுக்கு யூனிட்டுக்கு மேலே உள்ளவங்க எல்லோரையுமே சோலாரை வீட்டில் போட சொல்லுங்கள் எல்லா ஃபேக்ட்ரிலையும் சோலார போட சொல்லுங்கள் பஸ் ஸ்டாண்டர்லாம் சோலார் ஆக்குங்க ஆட்டோமேட்டிக்காக மின்சாரங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது சார் இந்த கடைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது சார் அவுட் ஆஃப் பாக்ஸில் இருந்தால் சார் யோசிக்கணும் கொள்கை தான் சார் எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுக்காது சார் சார் நம்மளுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டியெல்லாம் நீங்களும் சொல்லிட்டீங்க நிதியமைச்சரும் சொல்லிட்டார் இன்னும் ஒரு புள்ளி உரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சொ சரியாக சொல்லப்படலை அதை வந்து நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னதை முடிச்சிடுறேன் இது வந்து இப்போ இந்த நான் காமிக்கிறது வந்து இது சென்ட்ரலில் இருக்கிறது சைட்டில் பதினெட்டு பத்தொம்போது அது வரை இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு கடைசி வருஷத்தை மட்டும் படிச்சிடறேன் பதினெட்டு பத்தொம்போதில் தமிழ்நாடு சர்க்கிள்லேருந்து போகிற இன்கம் டேக்ஸ் மட்டும் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி தமிழ்நாட்டில் பதினெட்டு பத்தொம்போது இன்றைக்கி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போகுது சார் இதில் எவ்வளோ வருது இவர்கிட்ட இருந்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் இப்போ அடுத்த நிதியமைச்சர் சொன்னாலும் சரி இந்த ஒரு லட்சம் கோடியில் நீங்கள் வந்து சாதாரண அதாவது பாதிக்கப்பட்ட மாநிலத்துக்கு கொடுங்க ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ கடன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு வீட்டில் கடன் இருக்குது சார் உங்கள் வீட்டிலேருந்து நான் இன்னும் அள்ளிட்டு போன முடியுமா அப்போ அள்ளிட்டு போகிறோம் போகிறாங்க அப்போ அதில் இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த விலைவாசி அது இந்த மாதிரி ஏற்ற எதுவுமே வராது பஸ் கட்டணமோ அல்லது எதுவோ ஏற்ற முடியாது அந்த ஒரு லட்சம் கோடி போகிறதுங்கிறத நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் அது ஆதாரப்பூர்வமாக இருக்கிறதே எழுபத்தி நாலாயிரம் கோடி பதினெட்டு பத்தொம்பதில் நன்றி